Hi friends, welcome to Kumari Araswambi. நாளைக்கு காலையில சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு. சாதம் வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் வெந்துடுச்சு, எனக்கு கொஞ்சம் தான் வேகணும். அதுக்கு வந்து நம்ம வந்து காய்கறி நறுக்கிடலாம், எனக்கு வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடணுங்களா. அதனால இந்த இதில் வந்து கொஞ்சம் மாவு இருக்குது, அந்த மாவு வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சு வச்சுருக்கிறேன். நம்ம இதை நம்ம தோசை ஊற்றிடலாம். அடுத்து இதில் வந்து வெண்டைக்காய் இருக்குது, கீழே இதில் வந்து மிளகாய் இருக்குது. சாம்பாருக்கு காய்கறி இதில் வச்சுருக்கேன், இந்த காய்கறியை போட்டு தான் சாம்பார் வைக்க பார்ப்பேன். அடுத்து புளி வந்துருக்குது கொஞ்சம், மறுபடி ஒரு தக்காளி எடுத்து வச்சு வச்சுருக்கேன். தக்காளி இருக்கிற விலையில் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தான் நம்ம சமையலுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்து கொஞ்சம் வெள்ளரிக்காய், வளவனங்காய், கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. இதை வச்சு ஒரு சாம்பாரம் வச்சு வெண்டைக்காய் பொரியலும் பண்ணி பசங்களுக்கு காலையிலையும் சாப்பாடு கொடுத்துட்டு தோசைக்கு மதியத்துக்கு லஞ்சுக்கும் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி பொரியல் பண்ணி வச்சு கொடுத்து விட்றலாம். வேலையை வந்து சிம்பிளாக்கிக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இந்த பக்கம் வந்து லஞ்ச் பாக்ஸ் அவ்வளோமே கழுவி எடுத்து வச்சு வச்சுருப்பேன். அடுத்து இதற்கு வந்து பழைய சாதமும் பழைய குழம்பும் இருக்குது, அது இருக்கட்டும். நம்ம அடுத்து உள்ள வேலைகளை நம்ம பார்க்கலாம். சாம்பாருக்கு காய்கறி எல்லாமே போட்டுட்டேன். வெட்டி பருப்பு உள்ளே போட்டாச்சு, ஏன்னா இதை குக்கரை மூடி நம்ம விசில் வர வச்சிடலாம். வந்த பிறகு நம்ம மறுபடி உள்ள வேலைகளை பார்க்கலாம். சாதம் வந்து கொஞ்சம் வெந்துடுச்சு, வேணுமே வடிக்க தான் செய்யணும். அடுத்து வந்து இந்த பக்கம் வந்து பால் வந்து இருக்குது. இந்த பாலை லேசாக சூடாக்கி ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிடலாம். காய்கறி வெட்டிட்டேன், இதில் ரெண்டு வலுவனங்க மட்டும் இருக்குது. அடுத்து எலுமே என்ன செய்யணும், வெண்டைக்காவை பொரியல் பண்ணுறதுக்கு நறுக்கி வைக்கணும். சாதத்தை இறக்கி வச்சுட்டேன், வெந்துட்டு பொடியை வச்சு வச்சாச்சு. இதில் வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சு வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் இந்த சைடில் குக்கரை போட்டேன், சாம்பார் இந்த பக்கம் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதில் வந்து தோசைக்கல் வச்சு வச்சுருக்கேன், எனக்கு வந்து நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த பக்கம் இந்த கஞ்சி தண்ணி சாதத்தை வடித்து வச்சிருந்தெல்லாம் அந்த தண்ணி இருக்குது, பாத்திரம் இவ்வளோ இருக்குது. ஏன்னா வந்து தோசையை ஊற்றிக்கிட்டே கொஞ்சம் நம்ம வெண்டைக்காவை நறுக்கிடலாம். தோசையை இறக்கணுன்னா அடுத்து வெண்டைக்காய் பொரியல் வச்சிடலாம், வேலை வந்து முடிஞ்சிடும். நான் வந்து இந்த சுற்றி எடுத்தாச்சு, அடுத்து வந்து இந்த வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் ஆப்பமாகவும் இருந்து கொஞ்சம் தோசைமாகவும் இருந்து ரெண்டையும் ஊற்றி மிக்ஸ் ஆக்கினேன். அழகாக ஆப்பம் சூப்பராக வந்துட்டு. இதே மாதிரி என்ன சுற்றி எடுத்துக்கலாம், சாம்பாருக்கு நல்லாயிருக்குமா. அதனால் நான் வந்து வெண்டைக்காய் எதுனாலும் சரி இப்படி தான் கையில் வச்சே நறுக்கிடுவேன், எனக்கு அதுதான் என்னதான் ஃபாஸ்ட்டாக அந்த பொருளாக இருக்கும். வீட்டில் வந்து ஒரு மாமரம் அந்த பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் அங்கே போயிட்டு அந்த அலைப்பும் அந்த மாமரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, போன பிறகு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். டிவே நாப்பஞ்சுட்டேன்னா நாப்பஞ்சுட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அடுத்து வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து இதில் போட்டாச்சு, நாங்கள் இதெல்லாம் கழுவணும். மறுபடியும் அடுப்பையும் நான் கழுவி எடுக்கணும். அடுப்பில் பருப்பு அவ்வளோமே பொங்கி கொட்டிடுச்சு, அதனால ரொம்ப இதாக இருக்குது, அதையும் கழுவணும். மறுபடியும் நான் சொன்னால வெண்டைக்காய் பொரியல், அடுத்து வந்து சாம்பார் இருக்குது. அடுத்து இதில் சாம்பார் இருக்குது, கீழே சாதம் இருக்குது. அடுத்து இதில் வந்து இந்த மண்சட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா மீன் கறி, நேரத்து மீன் அவிச்சல்லாம் அந்த சின்ன வர, அதாவது சென்னவரா அது எப்படி சொல்லலாம், சங்கரா மீன் அப்படின்னு சொல்லி சொல்லிங்களா, அந்த மீன் தான். அதை அவிச்சு வச்சது அந்த மீனும் இருக்குது. அதனால் நைட்டுக்கு இந்த மதியானம் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது, அதனால் நைட்டுக்கு தான் என் வந்த சாப்பாடு. பசங்க அந்த பிறகு சாப்பிட்டுக்கிடுவாங்க, நான் வர்றதுக்கு லேட் ஆகும், நைட்டு தான் வருவேன். பசங்க நேரத்தோடு வந்துடுவாங்களா, வந்து அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போ அந்த பாத்திரம் அவ்வளோத்தையுமே நான் கழுவி வச்சுட்டு அதுக்கு பிறகு உள்ள வேலைகளை பார்க்கலாம். காலையில் அதாவது சண்டே காலையில் சமையல் வேலை நடக்குது.
காலையில அப்படின்னா 10 மணிக்கு சர்ச்சைக்கு போயிட்டு வந்தப்பறவைதான். மாதிரி கமெண்ட்ல நீங்க சர்ச்சைக்கே போகலையா அப்படின்னு சொல்லிடுறாதுங்க. இது வந்து சாதம் வச்சிருக்கேன் அடுப்புல, இதுல வந்து கொஞ்சம் பருப்பு வேக வச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னா ரசத்துக்கு வேக வச்சு வச்சிருக்கேன். பருப்பு கொஞ்சம் வெந்துட்டு அப்படின்னா நம்ம அதுக்கு பிறகு ரசத்துக்கு அது ஊற்றிடலாம், நல்லா இருக்கும். அதனால தான் மறுபடி ரசத்துக்கு எல்லாமே போட்டு கூட்டி வச்சு வச்சிருக்கிறேன். தக்காளி பழத்தை கரைச்சிக்கிட்டு மறுபடியும் மிளகு சீரகம் அதெல்லாம் உள்ளே தட்டி போட்டுட்டேன். இதில் வந்து பூண்டு மல்லித்தலை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தட்டி வச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை மல்லி இலை மறுபடி கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கரைச்சி வச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து புளி வேண்டாம். ஏன் அப்படின்னா நான் அந்த ஒரு பொடி போட்டிருக்கோம், எங்கள் ஊரில் இந்த பொடி கிடைக்கும், அங்கே உங்கள் ஊரில் கிடைக்குமான்னு பாருங்கள். இந்த பொடி தான் மெகா மசாலா, அதாவது செட்டி நாட்டு பொடி அப்படின்னு. இதில் வந்து புளிப்பு டேஸ்ட்டு இருக்கும், அதனால் புளி வந்து நம்ம ஊற்ற வேண்டாம். தக்காளி வந்து 2 தக்காளி தான் பிசைஞ்சு வச்சு வச்சுருக்கேன் ரசத்துக்கு. ஏன்னா இதில் வந்து உப்பு எல்லாமே போட்டு வச்சு வச்சுருக்குது. நம்ம தாளசம் பண்ணி அக்கறை இதையும் ஊற்றி வச்சிட வேண்டியதான், ரசமும் ரெடி ஆயிடுமா. இதில் வந்து மல்லி இலை இருக்குது, ஆனால் மல்லி இலையே இந்த தடவை இப்படி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன், அடுத்து மேலேயும் ஒரு பேப்பர் போட்டு இப்படி நான் வச்சேன். இப்போ வந்து இந்த மல்லி இலை வந்து அழுகி போகலை, நல்லா அழகாக இருக்குது. என்னமா நான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏற்கனவே நான் வச்சேன், அப்போ வந்து மேலே வைக்காமல் கீழே மட்டும் வச்சுருந்தேன். அது இந்த மூடியில் தண்ணி அவ்வளோ வரல அந்த இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ தண்ணி அதில் பட்டு அப்படியே அழுகி போயிடும். இது இப்படி தான் இருக்குது கிச்சன். இது வந்து நம்ம நேற்று வந்து அந்த சீனி இறக்க வத்தல் பொரிச்சிருந்தேன், அந்த எண்ணெய் இருக்குது, அதில் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்னால 2-3 வாரமாக நம்ம வீட்டில் வந்து சிக்கனோ மட்டனோ எதுவுமே எடுக்கலை. இந்த வாரம் வந்து எடுத்தாங்க. பருப்பையும் நல்லா கடைஞ்சி அதையும் வந்து ரசத்து கூடயே ஊற்றிட்டேன். நம்ம தாளசம் பண்ணி வச்சா அதுக்கு பிறகு ஊற்றிக்கலாம். நான் இது கூடயே ஊற்றிட்டேன். அவங்க வந்து புதினா இலையும் மறுபடியும் கொஞ்சம் மல்லி இலை மறுபடியும் ரொம்ப இலையில வாங்கிட்டாங்க. மறுபடியும் ஒரு மோர் பயிற்று நான் சொன்னால தயிர் குறைத்து வைக்கணும். மறுபடியும் இஞ்சி இல்லை, அவன் இஞ்சி வாங்கிட்டாங்க. பக்கத்தில் வந்து மாதுளம்பழம் வந்துருச்சு, அது என்னென்னா சவுண்டு போட்டுருக்காங்க. 2 கிலோ 100 ரூபா, 1 கிலோங்கிறாங்கன்னா 60 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழம் பரவாயில்லாமல் இருக்குது, நல்லா கொஞ்சம் சின்ன பழமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. அப்படியே இருந்தது, அதுதான் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஊற்றியாச்சு, ஏன்னா ரசம் வந்து நுர வரட்டும், வந்த பிறகு நம்ம நிறைக்கிடலாம். ரசம் வந்து இந்த நுர கூடி கொதிக்கவும் ஆரம்பிச்சிட்டு, என்ன நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து இதை நம்ம என்ன மூடி வச்சிடலாம். அடுத்து நான் வந்து இந்த பக்கம் வந்து இஞ்சி பூண்டு, இதுக்கு வந்து பூண்டு வந்து உடச்சி போட்டுக்கிட்டுருக்கேன். இன்னும் வந்து இஞ்சியும் தொலி எடுத்து என்னை அலசிட்டு இதை நம்ம நறுக்கி வச்சிடலாம். கொஞ்சம் வெங்காயம் உடைக்கணும். நான் வந்து குக்கரில் எப்பவும் என்ன செய்வேன்னா வேக வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு எடுத்து கிரேவி வைப்பேன். இன்றைக்கி எப்படி செய்ய போகிறேன்னா வதக்கிக்கிட்டு எடுத்து நம்ம அதுக்கு பிறகு அந்த கிரேவி ஆட்கிட இறைச்சியும் போட்டு நம்ம அப்படி செஞ்சிடலாம். இந்த பாருங்கள் இந்த இருக்குது. இது வந்து இது வந்து மட்டன் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இதுவும் அந்த அதில் இருக்குது. அவங்க வந்து அரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க மட்டன் வந்து. இது கொஞ்சம் முள்ளும் அதாவது எலும்பும் சதையுமாக இருக்குது, அது வந்து போன்லெஸ். இது எதுக்கு அதுன்னா பிரியாணி வைக்கலாம் நாளைக்கு, பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்றலாம் அப்படின்ட்டு அதை வச்சுருக்கேன். அவங்க தான் வெட்டி தந்தாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக வெட்டிட்டாங்க. இது வந்து ஒரு கிடா பிடிச்சி ஒரு 4 பேர் அப்படி சேர்ந்து எடுத்தது, அதனால் சரி ஆளுக்கு கொஞ்சம் வந்தது. எப்பவும் அப்படி செய்ய மாட்டாலாம், அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு வாங்கினாங்க. அந்த இது தான் இது. மறுபடி வந்து அதில் வந்து சிக்கன் இந்த மட்டன் பிரியாணி வச்சுக்கிடலாம். இது வந்து இன்னைக்கு கிரேவி வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். சரி பார்க்கலாம். ரசம் வச்சு மட்டன் கிரேவியும் வச்சு வச்சிடலாம். அடுத்து வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தயிர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், ஏன்னா பால் வந்து நிறைய இருக்குது, அந்த பால் காய்ச்சி நம்ம உற ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு. பருப்பு வந்து எனக்கு கொஞ்சம் வேகட்டும், வெந்துடுச்சு ஓரளவுக்கு வந்திருக்கு, ஆனால் எனக்கு கொஞ்சம் வேகட்டும். வந்த பிறகு நம்ம ரசத்தை வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். சாதத்துக்கு அரிசி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் என்ன அதை வந்துடும். பசங்க வந்து சண்டே கிளாஸ்க்கு போயிருக்காங்களா, அவங்க போயிட்டு வந்த பிறகு தான் மறுபடி அவங்க அதாவது லஞ்ச் ஆடாங்க. காலையில் ஆப்பஞ்சுட்டேன், வத்தல் வச்சு சட்னி வைப்போம்லாம் அப்படி வச்சுருந்தேன். ஏன்னா மட்டனுக்கு வந்து இஞ்சி பூண்டுலாம் அரைக்கணும், வெங்காயம் உரிக்கணும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வேலை ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கோம்.
இப்போ குக்கரில் வந்து மட்டன் போட்டாச்சு, அது வந்து ரெண்டு விசில் வந்திருக்கு. சரி என்ன கொஞ்சம் வேகட்டும். எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் ஆகி அப்படியே போட்டாச்சு. இப்படின்னா இப்போ எங்கள் அக்கா ஃபோன் பண்ணேன், அப்போ அவளுக்கு உடம்புக்கு முடியலையா அந்தளவுக்கு ஃபோன். ஃபோன் அடித்ததுனால வீடியோ எடுக்கலை. அதெல்லாம் சாதாரண நம்ம எப்பவும் எல்லாம் வதக்கிக்கிட்டு ஐக்கரை போடுவோம்ல, அப்படி தான் போட்டேன். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். அடுத்து வந்து பாத்திரம் ரெண்டு மூணு இருக்குது, இதில் வந்து பால் இருந்தால் அந்த பாலில் வந்து கொஞ்சம் அவங்க வந்து அதான் மோர் வேண்டியிருந்தாங்க, தயிர் இல்லை மோர், அது வந்து பச்சை தண்ணியாக தான் இருந்துச்சு. சரி அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சு வச்சுருக்கேன், பார்க்கலாம் பொடிக்குதான் என்னன்ட்டு. மறுபடியும் சாதத்தை வடித்து இறக்கி வச்சு வச்சாச்சு, பொடியை வச்சு வச்சாச்சு. சாதம் வந்து தின்னுட்டு ரசம் வந்து இறக்கி வச்சு வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து தேங்காய் மட்டும் கொஞ்சம் திருவணும், சாலம் ஒரு தேங்காய் உரித்து தந்தான், தேங்காவை திருவி இன்னும் கொஞ்சோண்டு அதை நம்ம வறுத்து அரைச்சி அதையும் போட்டுடலாம். கிரேவினா வச்ச பிறகு நாங்கள் சாப்பிடவும் செஞ்சுட்டோம் எல்லோரும். முன்னே வந்து இதில் இவ்வளோ தான் இருக்குது கிரேவி வந்து. இது எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா வரட்டினா அப்போ தான் வச்சு வச்சுருந்தேன், குக்கரில் தான் நான் வேக வச்சு வச்சுருந்தேன். எல்லாமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வரட்டினாப்போ எனக்கு இவ்வளோ தான் இதில் இருக்குது. அடுத்து வந்து பெர்லின் தான் மேலே உட்காந்துருக்கா. கிரேவி வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். என்னோட நைட்டுக்கு இருக்குது தோசை, என்ன தான் சுட்டுக்கலாம். பாத்திரம் இதில் இருக்குது, இந்த நம்ம இந்த கதவை திறந்துடலாம். பாத்திரம் இதில் இன்னும் ரெண்டு மூணு பாத்திரம் கிடக்கு, இது அவ்வளோத்தையும் கழுவணும். அவ்வளோதான், மறுபடியும் ரசம் இன்றைக்கி நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ரசம் வச்சு அதை வச்சு சாப்பிட்டுட்டோம். வேலை வந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நான் வந்து இதில் வந்து நேற்று அதாவது சாட்டர்டே உள்ள இதையும் போடுறேன். ஏன்னா நான் வந்து சாட்டர்டே ஊருக்கு போயிட்டேன்னா அப்போ வந்து அந்த பிளாக் வந்து இதில் இந்த போடலை நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். மத்தியானம் வேறு நான் செஞ்சது என்னெல்லாம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் பசங்களுக்கு, அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து நான் போட முடியலை. அதனால் நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த சண்டே பிளாக் கூட அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வந்து நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நான் இதோட நான் வந்து வெளியில் போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். மறுபடி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். என்ன அப்படின்னா நான் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டேன், அதாவது கார் டிரைவிங் கிளாஸ்க்கு போனேன். போனதுனால இப்போ வந்து எனக்கு வந்து நல்லா இப்போ ஓட்டுறதுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் ஊருக்கு போகும்போது நான் தான் ஓட்டிகிட்டு போனேன், நல்லா ஹாப்பியாக இருந்தது. கார் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் என்னென்னு சொல்லித்தரேன். அதாவது டிரைவிங் ஸ்கூல் வண்டி வந்து அவங்க வந்து அங்கே இருக்கும்போது நம்ம எடுக்க முடியாது, அதனால தான் நான் வந்து அதை எடுக்கலை. என்ன உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நம்ம கூடி வச்சுக்கிறோம், அதை வந்துடும். அப்புறம் தெரியலாம் வந்து ஒரு நாலு நாள் போனேன், அப்புறம் நான் அதெல்லாம் பழகிட்டேன். மறுபடியும் எங்கள் கார்லேயே நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து எங்கேனாலும் ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துடுச்சு. அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா இவ்வளோ நாள் சொல்லலை, வெளியில் போகிறேன் வெளியில் போகிறேன்னு சொல்லுவேன், எங்கே போகிறேன்னு சொல்லி சொல்லலாம். சரி அதுக்கு காரணம் இது தான், டிரைவிங் ஸ்கூலுக்கு போவேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிரைவிங் ஸ்கூலுக்கு போவேன். அந்த அளவுதான் பார்த்தேன், சரி இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.